பேர் வந்து தினேஷ்குமார். நான் பிறந்தது வந்துட்டு பிணங்கில், வளர்ந்தது எல்லாமே குலீமில். என்னுடைய ஆரம்ப கல்வி வந்துட்டு ஸ்கோலாக்கபாங்சான் துங்குமாலே அங்கே வந்துட்டு நான் படித்தேன். பேரண்ட்ஸோட பேக்ரவுண்ட் சொல்லணுன்னா, என்னோடய தந்தை வந்துட்டு அவர் ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்தார் டெலிகாம் மலேசியாவில். என் அம்மா வந்துட்டு ஒரு கிண்டர் கார்டன் டீச்சராக இருந்தாங்க. என்னுடைய மேற்படிப்புக்காக யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா, அங்கே வந்துட்டு என்னுடைய டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது படிக்கிறதுக்கு நான் அங்கே போயிருந்தேன். டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து ஒரு என்னுடைய நண்பர் மூலமாக ஒரு அழைப்பு கிடச்சிச்சு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு. ஓகே, ஸோ அங்கே நான் போயிட்டு பார்த்தப்ப இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு வந்து ஒரு அறிமுகம் கிடச்சிச்சு. சராசரி எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து வழங்கப்பட்டுச்சு. அண்ட் எல்லா யாருனாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அங்கே கிடச்சிச்சு. ஓகே, ஸோ நானும் வந்துட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து நான் ஸ்டில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதில் என்ன பெஸ்ட் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் படித்து முடிச்சுட்டு இதுவே வந்து என்னுடைய ஃபுல் டைம் கரியர் ஆக போகுதுன்னு நான் அப்போ நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில். அண்ட் ரெண்டு மூணு இன்டர்வியூஸ்லாம் போயிட்டு வந்தது கூடயும் ரிஜெக்டட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, ஓகே வை நாட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம ஃபுல் டைமாக வெஞ்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஃபுல் டைமாக இறங்கினேன். அண்ட் முழுமையாக வந்து இந்த துறையை, இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த துறையில் வந்து நான் முழுமையாக வந்துட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். ஓகே, அதோடய சிஸ்டம், அந்த ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியை வந்து அப்போ தான் நான் முழுமையாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு வந்து இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ நானும் வந்துட்டு அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து எஃபர்ட் போட்டேன். அண்ட் விதின் ஒரு குறுகிய காலத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து எனக்கு ஆரம்பத்தில் நான் ஸ்ட்ரகிள் பண்ணப்போ எனக்கு தெரியல ஏன் வந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் அப்படின்னு நானே ரொம்ப க்வெஷ்சன் பண்ணியிருக்கிறேன். பட் அதுக்கப்புறமா அந்த வெற்றி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் நம்ம வந்து விடாமுயற்சி இருக்கணும் நம்மளுக்கு. அண்ட் முக்கியமாக வந்துட்டு அந்த துறையை வந்து நம்ம முழுமையாக கற்றுக்கணும், அதில் வந்து நம்ம மஸ்தப்படணும் அந்த இண்டஸ்ட்ரியை. நான் வந்து ஒரு சராசரி குடும்பத்திலேருந்து வந்த ஒரு ஆள். ஓகே, என்ன மாதிரி ஒரு ஆர்டினரி பர்சன் ஓகே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சதுனால இது இன்னும் நிறையா பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் நான் வந்து சொந்தமாக என்னுடைய கம்பெனி ஆரம்பித்தேன். அதாவது க்ரியேட்டிவ் ட்ரீம்ஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு 2009 இந்த கம்பெனி ஆரம்பித்தோம். நம்மளுடைய ப்ராடக்ட் பார்த்திங்கனாக்கா இலேர்னிங், அந்த இலேர்னிங் ப்ராடக்டை வச்சு நம்ம ஆரம்பித்தோம். மலேசியா மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, இந்தியா, ஃபிலிப்பீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகளுக்கு நாங்கள் கொண்டு போய் நிறைய பேர் இந்த வாய்ப்பில் வந்து பயனடைஞ்சாங்க. 2016 வந்துட்டு மைண்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கான்செப்டை வந்து நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ மைண்ட் ஆப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மூணு டெக்னாலஜி வந்து இதில் வந்து இணைச்சிருக்கிறோம். ஒன்று வந்து டிஜிட்டல் லேர்னிங், இன்னொன்று வந்து ஆன்லைன் ஷாப்பிங், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா. ஸோ இது மூணு வந்து இப்போ இது யாருனாலையும் மறுக்க முடியாது, இது வந்து நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தனித்தனியாக இருக்கிற இந்த விஷயங்களை வந்து ஒன்றா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் உள்ளுக்கு அமைக்கிறது தான் வந்து மைண்ட் ஆப்ஸ். வியாபாரத்தில் வந்து சேலஞ்சஸ், இந்த ஆப்ஸ்டிக்கல்ஸ் அப்படின்ற இந்த விஷயம் வந்துட்டு ஒரு சாதாரண விஷயங்க. அதாவது இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சேலஞ்சஸ் இல்லாத எந்த பிஸ்னஸும் கிடையாது, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாத எந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சனும் கிடையாது இந்த உலகத்தில். இந்த ஒரு பேசிக் இதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வந்து சக்ஸஸ்க்கு நம்ம ரெடி ஆகிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அதே மாதிரி எனக்கும் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. என்னோடய மென்டர்ஸ், என்னோடய கோச் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க என்னோடய வாழ்க்கையில். எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, என்றைக்குமே வந்து நம்மளோட அந்த ஃபயர் அப்படின்னு நம்ம ஒழுக்கு இருக்கும். ஏன் அந்த ஃபயரை என்றைக்குமே நம்ம அணையாமல் நம்ம அந்த ஃபயரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, எந்த மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ், எந்த மாதிரி சேலஞ்சஸ் நம்மளுக்கு வந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக வெற்றி நம்மளுக்கு நினைச்சுவங்க. ஓகே, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு என்னோட நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல வந்து உங்களுக்கு கோல்ஸ் இருக்கணும். அதாவது நான் சாதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கோல், அந்த ஒரு வெறி வந்து முதல் உங்ககிட்ட இருக்கணும். அதான் வந்து ரூல் நம்பர் ஒன். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு என்ன எந்த துறையில் வந்து உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அந்த துறையில் வந்துட்டு உங்களுடைய அந்த திறமையை வந்து வளர்த்துக்குங்க. இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் போய் எடுத்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எதில் பேஷன் இருக்குது, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த ஒரு பேஷன் இருக்கும். ஓகே, அதை வந்து முழுமையாக கற்றுக்குங்க. நிறையா படிங்க, ஏன்னா யூ நீட் டு ரீட் அ லாட். லீடர்ஸ் ரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை விட்டுறாதீங்க. நிறைய மோட்டிவேஷனல்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டுங்க. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் வரும், 100% கேரண்டி. நாளை நம்ம இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.